எல்லாருக்கும் வணக்கம். இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம். கடலூர் இருக்கக்கூடிய சிப்காடு பகுதியில ஆசிட் கேன் எட்டிட்டு புறப்படலாம். எங்க போறோம்னா ராஜஸ்தான் போக போறோம். ஆனா நான் போல, நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இந்த நட போயிட்டு வேற ஆள் தான் போறாங்க. கொண்டு போய் நம்ம லோடு ஏற்றிட்டு கொடுத்துட்டு ரெஸ்ட் ஒரு பார்ப்போம். ரெஸ்ட் தான் கன்ஃபார்ம். லோடு ஏற்றிட்டு கொடுக்க போறோம். ஏன்னா கம்பெனிக்குள்ளலாம் வீடியோ எடுக்க முடியாது. வெளியே வந்து கூட ஆசிட் கேன் ஏற்றிக்கிட்டு வெளியே வந்த பிறகு அதுலேருந்து தொடர்ச்சியாக ஊட்டாங்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கம்பெனியோடைய மெயின் கேட்டு. நம்ம வெளியே பார்க்கிங் பண்ணியிருக்கோம். மாப்பிள்ள போயிட்டு என்ட்ரி போட்டு போயிருக்கான். பார்ப்போம். லோடு இறக்கியாச்சு. நைட்டெல்லாம் சரியான மழை வெளுத்து வாங்கிருச்சு. பயங்கரமான மழைங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, நான் தொடங்கும் போதெல்லாம் வீடியோஸ்லாம் நிறைய போட்டான வியூஸ் போல் அதெல்லாம் அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அமைதியாகிட்டேன். அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. நான் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது யூடியூப் சேனல்லாம் இப்படி தான், இதை இப்படி தான் பயன்படுத்தணும், இதில் இப்படி தான் வீடியோ போடணும், இப்படி தான் பார்த்திங்கன்னா பாட்டு சினிமா பாட்டுலாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து சொன்னவர் ராஜுன்னு சொல்லி ஒருத்தர். அவர் நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவர் சேனல் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்குமே நான் அவருடைய பேர் சொன்னதெல்லாம் இப்போ தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி 37,000 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்ததுக்கு காரணம் அவர் தான். கடலூர் ஆசிடுக்கு என்ன ஏற்றுறதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, மாப்பிள்ள இது மொதல் சிக்னல் தானே அது. அங்கே சிதம்பரம் ரோட்டில் திரும்பணும். சிதம்பரம் ரோட்டில் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. 4 கிலோமீட்டர் வந்ததுமே மொதல் சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு உள்ளே எதுவும் சமைக்க முடியல. நைட்டு ஓட்டினதுனால எதுவும் சமைக்க முடியல. வந்து நிப்பாட்டிட்டு லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. நான் தூங்கிட்டேன். இப்போ தான் போயிட்டுருக்கிறேன். அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. லோடு ஏற்றி முடிஞ்சு நாலஞ்சிட்டுங்க. தார் போய் போட்டு வெளியே வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட உள்ளே போய் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். எத்தனை மணிக்கு? சரியாக ஒரு 10 மணி 11 மணிக்கு உள்ளே நுழைஞ்சேன். ராஜஸ்தான் ஜோத்பூர் போகுது. கடலூர் சிக்னல் பக்கமாக வந்துட்டோம். ரைட் எடுத்து உடனே அப்படியே லெஃப்ட்டு பைபாஸு, அப்படியே அந்த ஆற்று ஓரமாகவே போவோம். இந்த சிக்னல் இல்லை, அதுக்கு அடுத்த சிக்னல். சிக்னல்லாம் இல்லையாட்டாங்குது. அப்படியே போக வேண்டியதுதான். ரைட் எடுத்து அப்படியே உடனே லெஃப்ட்டு போலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் செம்மையாக போட்டுருக்காங்க லைட்டுங்கெல்லாம். பண்ருட்டி சென்னை செல்லும் வாகனங்கள் இடதுபுறமாக செல்லவும். அப்படியே ஆற்று ஓரமாகவே போகும் ரோடு. உள்ளே போனோம்னா ஏகப்பட்ட நெரிசலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரியாக இருக்கும். இது நெடுக்க அந்த ஈச்ச மரம் வச்சு விட்ருப்பாங்க. ஈச்ச மரம் வச்சுருப்பாங்க. எல்லாம் குப்பை தான் கொட்டி வச்சுருப்பாங்க. ரோடெல்லாம் ரொம்ப குண்டங்குழியமாக இருந்துச்சு. ஏதோ சரி பண்ணியிருப்பாங்க போல். பரவாயில்ல, எதுவும் கூலிங் இல்லை. முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ரோடு இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த கடைசி முடிகிற வரைக்குமே எல்லாம் குண்டங்குழியாக தான் இருந்தது. இல்லை ரோடு போட்டிருக்காங்க. வச்சு வெளுத்து வாங்கும் போல அப்படியே மின்னுது மேகம். தெரியுதுங்களா?
ஃபோனில் பார்த்து சூப்பராக அந்த மின்றது அப்படியே. பண்ருட்டி உள்ளே போயிட்டு இருக்கிறோம். நைட்டு சரியாக 12 மணி ஆயிடுச்சு. திருவண்ணாமலையில் பாருங்கள் அடித்த மழை எப்படி அடிச்சிருக்குன்னு, ஃபுல்லாக 6 மாதிரி தண்ணி ஓடுது பாருங்கள். பயங்கரமான மழை வெளுத்து வாங்கியிருக்கு. நம்ம திருவண்ணாமலை கிராஸ் பண்ணியிருக்கோம், விடிய 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 போயிடுவோம். ஊர் தான் வர சரியாக 3 மணி 3.5 மணி ஆகுதுங்க. திருவண்ணாமலை ஏறி உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏகப்பட்ட தண்ணி பாருங்கள், அதுதான் ஊர் உள்ளெல்லாம் அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ரொம்பிட்டு இருக்குங்க, அந்த வண்டியே முழுங்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் தண்ணியில் இந்திக்கார வண்டி. வண்டிக்கு ஒரு செட்டு டயர் புதுசாக எடுத்து போட்டு அனுப்பிடுறாப்புல, வேறு டிரைவர் போகிறாங்க இல்லையா, அதனால இல்லை வண்டிக்கு ஒரு செட் டயர் கம்மியாக இருக்குது, தேஞ்சு போச்சு. அதனால் ஒரு செட்டு சின்ன வயசில் உருட்டினது இது போல். ஊத்தங்கரை வந்தாச்சு. இன்றைக்கி டயர்லாம் செட்டு மாற்றி போட்டு அனுப்பிடுவாங்க. நாம் எப்படி ஒரு 10 நாள் பக்கமாக ரெஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இங்கே போகுது டயரு. ஸ்டெப்னி வேறு டயர் மாற்றணும். எல்லாத்துக்கும் எல்லா லிஃப்ட் ஆக்சில் மட்டும் மாற்றாமல் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போடுவாங்க. 2 புது டயரு அங்கே கீழே இருக்குது, எல்லாம் ஜாக்கி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி புறப்புறோம் சாயந்தரத்தில், வண்டி இன்றைக்கி புறப்புறோம். கிரீஸ்லாம் அடித்து முடிஞ்சுங்க. வேறு சட்டை செகப்பு சட்டைக்கு போட்டிருந்தேன், கழட்டி வச்சுட்டேன். ஏன்னா கிரீஸ் அடிக்குள்ளே எல்லாம் கிரீஸ் கம்ப்ளீட்டாக உடம்புலாம் கிரீஸ் ஆகி போச்சு. இல்லை உள்ளெல்லாம் பூந்து அடிக்கிறதுக்கு எல்லாம் கிரீஸ் ஆகி போச்சு. தலையெல்லாம் கிரீஸ் தான், போய் குளிக்கணும். அப்போ தான் கைகள்லாம் கழுவிட்டு வந்தேன். டயர்லாம் பாருங்கள், எல்லாம் மாட்டிட்டுருக்கிறாங்க. ஓரளவுக்கு முடிஞ்சு கம்ப்ளீட்டாக வேலை சாயங்காலம் புறப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியுடைய இழுவை மொத்த வெயிட்டு அரசாங்க அப்ரூவல் பற்றி படி பார்த்திங்கன்னா 30 டன்னு, 14 வீலுக்கு 12 வீலுக்கு 25 டன்னு சரிங்களா. முதல்ல வந்து 21 டன்னு இருந்துச்சு, அப்புறம் 4 டன்னு 14 வீலுக்கு 5 டன்னு ஏற்றினாங்க. 25 இருந்தது 30 மாற்றினாங்க. புது டயர் மாட்டியாச்சு செகண்ட் ஆக்சிலுக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுத்துக்கு மாட்டியாச்சு. ஃப்ரண்ட் டயரை கழட்டி பவுடர் போட்டு மாற்றி போடுவாங்க. கிரீஸ்லாம் பாருங்க அடித்து முடிஞ்சு. கிரீஸ் கன்று வாங்கி வச்சிருக்கார் ஓனர், அது நம்மளே தான் அடிச்சுக்கணும். வழியில் அடித்தோம்னா அது ஓனர் கணக்கு. ஏன் அதை 30 டன்னு அதிகப்படுத்தினாங்கன்னா, 25 டன் இருக்கக்குள்ளே வாடகை கட்டில் வருமானம் ஒன்று நிற்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 டன் அதிகப்படுத்தினாங்க. வண்டிகளுக்கு ஒவ்வொரு வண்டிகளுக்கும் அந்தந்த வண்டிக்கு தகுந்தது போல் வண்டிகளுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது ஹேர் வாங்கிடுச்சு, இந்த டயர் கழட்டி வேறு தான் போடுவாங்க. மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹேர் இது. இது சேஃப்டி இல்லை, உடையிற வரைக்கும் ஓட்டலாம், இருந்தாலும் கழட்டிட்டு வேறு டயர் போடுவாங்க. பால் வண்டி பாருங்க சுற்றிக்கிச்சு, அதை ஜாக்கி வச்சு எடுக்கலாம். என்ன பண்ணுவாங்க தெரியல, ஆளுங்க பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளினாலாம் வேலைக்கு ஆகாது. கணக்கு எழுதிட்டு இருக்கேங்க பார்த்தீங்கன்னா, 2,09,230 ரூபா கலெக்ஷனு. டீசலு 1,30,374 ரூபா. இப்போ திருப்பி இன்னும் ஃபுல் பண்ணல, ஃபுல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு தெரியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா டீசலு, இறக்கு கூலி அங்கே ராஜஸ்தானில், நேற்று கூலி அங்கே ராஜஸ்தானில், டிரைவர் படி 43,534 ரூபா. இன்னும் சாப்பாடு செலவு கமிஷன் அதெல்லாம் போகும். இதில் இதர செலவு 1,940 ரூபா. ஆர்டிஓ செலவு மட்டும் பாருங்கள், 11,600 ரூபா ஆர்டிஓ செலவு மொத்தம். பிசி செலவு 1,450 ரூபா வருதுங்க. இதர செலவு ஜெராக்ஸு, பார்க்கிங்கு, அந்த மாதிரி இடம் போட்டது, சாமி செலவு, அதெல்லாம் சேர்த்து 1,940 ரூபா. ஆர்டிஓ பாருங்கள், 22 இடத்துல ஆர்டிஓ கொடுத்துருக்கேன், 22 இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி 1,450 ரூபா. இவ்வளோ செலவு இன்னும் அதில் எழுத வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் செலவெலாம் வாங்குவாங்க, இன்னும் வண்டி வேலை செலவு செலவெலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது கணக்கு முடிக்கணும்.
இவ்வளோ செலவு இருக்குங்க. மதிய ஒரு மணி ஆயிடுச்சுங்க, புறப்பட போகிறோம் வீட்டுக்கு. வேறு நண்பர்கள் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஓகே பாய். வீட்டுக்கு புறப்படுறதுக்கு டூ வீலர் இருக்குது, புறப்படலாம். அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு நாள் முன்னாள் இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம். ஓகே பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.